தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட் ரவுண்ட், அதாவது தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்ஸோடைய கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகுது. அதனுடைய ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் இதனுடைய கம்ப்ளீட் அனலைசிஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட் என்ன அப்படின்னா, இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி எதுலேருந்து நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே வந்து கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கவுன்சிலிங் ஷெடியூலில் என்னென்னைக்கு எந்தெந்த கட் ஆஃப்குள்ளே எந்தெந்த ரேங்க்குள்ளே வந்து யார் யார் வரணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம். அதே போல் ஒரு நாளுமே வந்து கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அலாட்டட் லிஸ்ட்டும் வேக்கன்சி லிஸ்ட்டும் வெளியிட்டாங்க. இந்த அலாட்டட் அண்ட் வேக்கன்சி லிஸ்ட்டில் வச்சு தான் நம்ம வந்து அந்த கம்ப்ளீட் அனலைசஸ் வந்து எடுத்திருக்கோம். எவ்வளோ பேருக்கு சீட் அலாட் ஆகிருக்கு, எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயிலாம் ஃபுல்லாக அதில் வச்சு தான் எடுத்திருக்கேன். அது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. பேரலாக வந்து ஆயுஷ் கோர்சஸ் கவுன்சிலிங்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க விரைவில். அதுக்குரிய அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இப்போ நமக்கு நடந்துகிட்ருக்கு. 13 ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. இன்னும் வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், எம்பிபிஎஸ் மட்டுமே டாக்டர் கிடையாது. அதற்கு நிகரான ஆயுஷ் கோர்சஸ், சித்தா, ஹோமியோபதி, யுனானி, இந்த மாதிரி படிப்புகள் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படிப்பாக இன்றைக்கி காலகட்டத்தில் இருந்துகிட்ருக்கு. அதனால் சப்போஸ் வந்து லோ கட் ஆஃப் எடுத்து உங்களுக்கு மார்க் வந்து கிடைக்கல, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி காலேஜ் வந்து எம்பிபிஎஸ்சில் கிடைக்கல அல்லது பிடிஎஸ்சில் கிடைக்கல அப்படின்னாங்கன்னா, நீங்கள் கன்ஃபார்மாக வந்து ஆயுஷ் கோர்சஸ் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இன்றைக்கி நமக்கு தெரியும், இந்த கொரோனா சூழ்நிலையிலலாம் வந்ததுனால ஆயுஷ், அதாவது குறிப்பாக சித்தா, ஹோமியோபதி போன்ற மருந்துகளுடைய முக்கியத்துவம் வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனால் இது வளர்வதற்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு இந்த துறையில். அதனால் முன்கூட்டியே ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அதுலேயும் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நீங்கள் ஒரு டாக்டராக வெளியே வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க, ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் போயிட்டு பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கான வீடியோலாம் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் சொன்ன ஃபஸ்ட்டு ரவுண்ட் கவுன்சிலிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு அப்படின்ற டீட்டெயிலும் பார்க்கலாம். எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க டீட்டெயிலும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட 6612 பேர் ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு வந்து டோட்டலாக வந்து இதில் அப்பியர் ஆகியிருந்தாங்க. இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் இதில் வந்து 4023 பேருக்கு மேலே அலர்ட் ஆகியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய விஷயம். 4100 சார், அப்போ மீதி பேரெலாம் எங்கே சார்னால், மேபி வந்து அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்திருக்கலாம் அல்லது வந்து சீட் வேண்டான்னு சொல்லி வெளியே போயிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. எம்பிபிஎஸ்ஸை மட்டும் கவர்மெண்ட் சீட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2700 பேருக்கு மேலே வந்து 2740 பேர் வந்து எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1060 மார்க்கு கிட்ட 1060 ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு செல்ஃப் ஃபினான்சிங் எம்பிபிஎஸ் எடுத்திருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ்சில் வந்து 89 பேர் எடுத்திருக்காங்க. அண்டு செல்ஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட்டில் இருக்கிற பிடிஎஸ் ஸ்டூடெண்ட் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் 126 வந்து எடுத்திருக்காங்க டோட்டலாக. ஸோ இது வந்து எவ்வளோ பேர் அலர்ட் ஆகியிருக்காங்க, எவ்வளோ பேர் எம்பிபிஎஸ்க்கு கவர்மெண்ட்லேயும் செல்ஃப் ஃபினான்ஸ்லையும் எடுத்திருக்கிறாங்க டீட்டெயில் மட்டும் தான் உங்களுக்கு நான் சொன்னேன். நமக்கு தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நமக்கு அட்டம்ப்ட் கவுன்சிலில் சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 6012, அலர்ட் ஆனவங்க 4023. இன் பிட்வீன் கேப் வந்து 2000 மேலே இருக்குது. இந்த 2000 மேலே இருக்கிறவங்க தான் வெயிட்டிங் லிஸ்ட். 6 வந்து ஸ்கிப்பாக இருப்பாங்க, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே சொன்னேன். ஓகே, இப்போ வந்து கேட்டகரி வைஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் நமக்கு கட் ஆஃப் எதில் முடிஞ்சிருக்குன்னு கன்ஃபார்மாக தெரியணும். எதுக்காக அப்படின்னா, செகண்ட் ரவுண்டுக்கு மேபி இது யூஸாக இருக்கும் நமக்கு. ஒன்று. இரண்டாவது, நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் 2021 வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் இந்த கட் ஆஃப் டீட்டெயிலை கொஞ்சம் ஒழுங்காக நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இயருக்கு நிச்சயமாக இதை விட ப்ளஸில் இருக்குன்றது நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுக்காக தான் மெயினாக இப்போ சொல்ல வர்றது. ஸோ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. இந்த கட் ஆஃப் மேலே தான் நீங்கள் மார்க் எடுக்கணும். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த கேட்டகரி வச்சுட்டு இந்த கட் ஆஃப் மேலே நம்ம மார்க் எடுக்கணும்னு நினச்சிக்கோங்க. அப்போ தான் சீட் வந்து கவர்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நான் ரெண்டுமே செல்ஃப் ஃபினான்சிங் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்தே சொல்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 602. இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது கவர்மெண்ட்டு, ரெண்டாவது வந்து செல்ஃப் ஃபினான்சிங். ஓசி வந்து 602 கவர்மெண்ட்லேயும் 551 மார்க்கு செல்ஃப் ஃபினான்சிங்லேயும் வந்திருக்கு. பிசியை பொறுத்த வரைக்கும் 563 கவர்மெண்ட்லேயும் 534 வந்து செல்ஃப் ஃபினான்ஸ். பிசிஎம் கேட்டகரியில் வந்து 531 கவர்மெண்ட் காலேஜில், 511 வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் எடுத்திருக்காங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 529 வந்து கவர்மெண்ட்லேயும் 503 வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் வந்திருக்கு. எஸ்சி கேட்டகரியில் 453 கவர்மெண்ட்லேயும் செல்ஃப் ஃபினான்ஸில் 418 வந்திருக்கு. எஸ்சிஏ வந்து 389 கவர்மெண்ட்லேயும் 343 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜிலும் கிடச்சிருக்கு. எஸ்டி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 356, செல்ஃப் ஃபினான்சிங்கில் 295. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணால் உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு கேட்டகரியிலுமே குறைந்தது 80 to 90, 80 to 90 மார்க்குக்கு மேலே வந்து வித்தியாசங்கள் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோம். 2019 வந்து ஒரு 82 மார்க் வந்து குறைவாக இருந்திருக்கு. நம்ம இப்போ வந்து 600 எடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 500 அவர் வந்து பார்த்திங்கன்னா 520, 519 அந்த ரேஞ்சுக்கு தான் 2019 எடுத்திருப்பார். ஆனால் அதுவே 2020 வந்து பார்த்திங்கன்னா அதே ஓசி வந்து 602 மாறி இருக்குது. கிட்டத்தட்ட 80க்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நான் சொல்கிற அந்த இன்க்ரீஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லா கேட்டகரியிலையுமே வந்து ஆவரேஜாக 70 to 80 அந்த ரேஞ்சுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகிருக்கு மார்க். அப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து 100+ வரது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. நியர்பை வந்து பார்த்திங்கன்னா 82, 73, 93, 89 இந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2019 and 2020. எதுக்குன்னா அது கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு. ஸோ செல்ஃப் ஃபினான்சிங்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா இதே டிஃப்ரென்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. செல்ஃப் ஃபினான்சிங்கில் கூட அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 90, 95, 93 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பேர் டு 2019. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீட்டு எம்பிபிஎஸ்ஸுடைய அவேர்னஸ் வந்து மிக மிக அதிகமாக இருக்கிறது இங்கே நல்லாவே தெரியுது நமக்கு. அதனால் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் 7.5% ரிசர்வேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரிசர்வேஷன் வந்து ஏற்கனவே இருந்த சீட்லேருந்து பிரித்து கொடுத்துருக்காங்க, அதாவது உள்ஒதுக்கீடாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொடுத்ததுனால ஏற்கனவே இருந்த சீட் வேறு குறைஞ்சி வேறு போயிருக்கு இப்போ மாணவர்களுக்கு. அதனால் மேபி கட் ஆஃபும் கொஞ்சம் அவங்களுக்கு இன்க்ரீஸும் கொஞ்சம் ஆகியிருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மனசில் வச்சு கண்டிப்பாக கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோன்னா, நிச்சயமாக வந்து சீட் வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. காரணம்னா அடுத்த வருஷம் வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7.5% ரிசர்வேஷனில் நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி வந்து 303, 305 பேர்கிட்ட வந்தாங்கன்னு சொன்னால் அடுத்த வருடம் எப்படி பார்த்தாலும் ஒரு 500 to 600 பேருக்கு மேலே அப்படியே 50% இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது 7.5% கவர்மெண்ட்டு. அப்போ 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த 50% வந்து நம்மளுடைய ஓல்டு எக்ஸிஸ்டிங் இருக்கிற சீட்லேருந்து எடுத்தாங்கன்னா இருக்கிற மாணவர்களுக்கு ரொம்பவே சீட்டு குறையும். ஸோ அந்த மாதிரி பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க. இருக்கிற குறைவாக இருக்கிற சீட்டில் வந்து காலேஜில் வந்து சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் 7.5% எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கேட்டுக்கிற விஷயமும் அதுதான். அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறோம். சரி, அதே போல் இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்லேயும் சரி செல்ஃப் ஃபினான்சிங்லேயும் சரி ஓவராலாக வந்து அதாவது சீட்டு இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதனோட டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரியிலையுமே வந்து 20 to 30 மார்க் வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு சொன்னது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் எடுத்தால் அதில் வந்து லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் சொன்னால் 90, 93, 70, 85 அந்த மாதிரி மதிப்பெண்கள் வித்தியாசம் இருக்குது கட் ஆஃபில். ஆனால் இப்போ சொல்கிற டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ஒரு கேட்டகரி வைஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்டில் வந்து ஓசி கேட்டகரிக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் கேப் வந்து பார்த்திங்கன்னா 51 மார்க் இருக்குது. ஸோ பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மார்க். ஸோ இந்த அளவுக்கு வந்து வித்தியாசங்கள் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல வரது என்னென்னா, கிட்டத்தட்ட செல்ஃப் ஃபினான்சிங்க்கு அதாவது கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங்கு நியர்பையில் இருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு 20 மார்க்கு தான் அதிகபட்சம் வந்து வித்தியாசங்கள் வருது செல்ஃப் ஃபினான்சிங்கும் கவர்மெண்ட் காலேஜுக்கும் பார்த்திங்கன்னா. அப்போ கிட்டத்தட்ட செல்ஃப் ஃபினான்சிங்கில் காலேஜில் நீங்கள் வந்து எடுக்கணுன்னா கூட லோ கட் ஆஃபில் உங்களுக்கு கிடைக்கிறது சிரமமாக இருக்குன்னு தான் இங்கே நமக்கு தெரியுது. ஸோ 2021 நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. ரெண்டாவது சிபிஎஸ்சி சிலபஸ், அதாவது அதை ஃபுல்லாக சிபிஎஸ்சியிலேருந்து உங்களுடைய என்சிஆர்டி சிலபஸ்லேருந்து எடுத்து வச்சு நீங்கள் படிங்க. கூடவே வந்து லாஸ்ட் இயர் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆனதெல்லாம் கவர்மெண்ட்டில் வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்க புக்கில், அதுலேருந்து நிறைய கேள்விகள் வந்தது. இது எல்லாமே எடுத்து வச்சு படிங்க. ஃபஸ்ட்டு +1 முடிங்க, அதுக்கப்புறம் +2 இருக்கிற சப்ஜெக்ட் வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ கரெக்டாக பிளான்டாக படிங்க. படிச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அடுத்த வருடம் வந்து உங்களால் ஈஸியாக நீங்கள் நினச்ச வெற்றியை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சுக்கிட்ட அந்த மாதிரி விஷயங்களை. அடுத்த வருடம் 2021 படிக்க போக அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.